செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் கீழ்காரணை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். 21 வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இதற்கிடையே கார்த்திக்கின் சித்தி வீட்டின் மாடியில் கர்நாடக மாநிலம் சிக்மங்களூர் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்பவர் குடியிருந்து வந்தார். நண்பர்களுடன் தங்கிய லோகேஷுக்கும் கார்த்திக்குக்கும் நட்பு அரும்பியதை தொடர்ந்து காதலாகி ஓரின சேர்க்கை வரையிலும் சென்றது. லோகேஷும் கார்த்திக்கும் காதலர்கள் போல சுற்றி வருவதால் விரக்தியடைந்த நண்பர்கள் அந்த வீட்டிலிருந்து இடமாறிச் சென்றனர். இதையடுத்து லோகேஷை அவரது பெற்றோர் தேடி வந்து அழைத்த போதும் தன்னால் கார்த்திக்கை விட்டு வர முடியாது என கூறி அதே வீட்டிலே தங்கி வந்தார். நண்பர்கள் என்ற பெயரில் ஓரின சேர்க்கை உறவில் உள்ள இருவரையும் பிரிப்பதற்கு லோகேஷின் வீட்டார் முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான லோகேஷ் 13ஆம் தேதியன்று வெளியே சென்று வீடு திரும்பும் போது அங்கு கார்த்திக்கின் கடிதம் ஒன்று இருந்தது. அந்த கடிதத்தில் காதலி காதலனுக்கு எழுதுவதைப் போல பாசம் பொங்க எழுதியிருந்தார். உன்னை என்னால் மறக்க முடியாது, எல்லா தவறும் என்னுடையதுதான், நம்மை ஒன்று சேரவிட மாட்டார்கள் என்பதோடு ஐ லவ் யூடா சாரிடா செல்லம் என தமிழும் ஆங்கிலமும் கலந்து எழுதியிருந்தது. இதை பார்த்து திடுகிட்ட லோகேஷ் இருவரும் சென்று வந்த இடங்களில் எல்லாம் தேடி பார்த்ததை தொடர்ந்து சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சென்றார். அங்கிருந்த கிணற்றில் கார்த்திக்கின் செருப்பு மட்டும் மிதந்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் தீயணைப்புத்துறைக்கு போன் செய்தார். பின்னர் உடனடியாக வந்த தீயணைப்புத்துறையினரால் மீட்கப்பட்ட கார்த்திக்கின் உடலை பார்த்து கதறி அழுதார் லோகேஷ். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கார்த்திக் பெற்றோரிடம் விசாரித்ததில் தங்கள் மகனுக்கு ஆங்கிலமே எழுத தெரியாது என கூறினார். ஓரின சேர்க்கையால் காதலனை மறக்க முடியாமல் கார்த்திக் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா, கடிதம் எழுதியது யார் என மேற்கட்ட விசாரணையை முடக்கிவிட்டுள்ளனர் போலீசார்.